வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன வீடியோ பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஃபைவ் ஸ்ட்ராட்டஜினே சொல்ல வரலாம். ஏன்னா ஒவ்வொரு டீமும் அவங்களோட டீமை கம்பைன் பண்ணி ப்ரீ சீசன் கேம்ப் ட்ரைனிங் கேம்ப் ஆரம்பிச்சிருக்காங்க, நல்லபடியாகவே போயிட்டு இருக்குது. அதன்படி நம்ம நெட்ஒர்க்கில் சொன்ன மாதிரி ஒவ்வொரு டீமோட பெஸ்ட் ப்ரெடிக்ட் லெவன் என்ன இருக்கும், நம்மளோட ப்ரெடிக்ட் லெவன் என்ன இருக்கும், ஏன்னா அவங்க பார்க்கில் கிரவுண்டில் போய் விளையாடக்குள்ள இதை உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ப்ரெடிக்ட் பண்ணுற லெவனை பற்றி இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டிஃபெண்டிங் சாம்பியன் சென்னை சூப்பர் கிங்ஸை பற்றி பார்ப்போம். அதான் இந்த வீடியோ ஓப்பனிங் எந்த மாற்றமும் கிடையாது. ஷேன் வாட்சன் கண்டிப்பாக ரொம்ப அருமையான பிளேயர், போன செஷன்லேயே பார்த்தோம். கீழே ரெண்டாவது அம்பத்தி ராய்டு ரொம்ப சர்ப்ரைஸ் பிக்காகவே இருந்துச்சு. எம்எஸ்சியோட எப்படி இந்தியாவில் ரோஹித் சர்மா ஓப்பனிங் இறங்கி நல்லா அவரோட எபிலிட்டி எல்லாம் உலகக்கே காமிச்சாரோ அதே மாதிரி இங்கே அம்பத்தி ராய்டு ஓப்பனிங் இறக்கி அவரோட எபிலிட்டி இதுதான் அப்படின்னு உலகத்தையே காமிச்சிட்டாரு. நம்பர் த்ரீல மிஸ்டர் ஐபிஎல் அப்படின்னு எல்லா ஃபேன்ஸும் சொல்லுவாங்க தமிழ்நாட்டில். அவங்க எல்லாம் அது அவர் யாருன்னா ரெய்னா, சுரேஷ் ரெய்னா தான் நம்பர் த்ரீ ஸ்பாட்டுக்கு ஆக்டர்னா. ஏன்னா இவ்வளவு ரன்கள் இதெல்லாம் 4000 மேற்பட்ட ரன்கள் நம்பர் த்ரீ ஸ்பாட்ல தான் அவர் கூச்சிருக்காரு, அதனால அவரோட ஸ்பாட்டுக்கு கேள்வியே கிடையாது. நம்பர் ஃபோர் ஸ்பாட்ல எம்எஸ்சி தான் ரொம்ப சூட்டபுளான மனுஷன். அவர் கண்டிப்பா அவர் நல்லா பண்ணிட்டு தான் இருக்காரு. இதுல இருந்தா சூப்பரா நம்பர் ஃபோர்ல பண்ணா இந்தியன் டீம் வேர்ல்ட் கப்ல வந்து எந்த டவுட்டுமே, கோலிக்கு எந்த டவுட்டுமே எல்லாம் அவர் நம்பர் ஃபோர்ல ஈஸியா இறக்கி ஆட விடுவாங்கனால எம்எஸ்சி தான் நம்பர் ஃபோர் பொசிஷன். நம்பர் ஃபைவ் வந்து கேதார் ஜாதவ். அவர் பார்ட் டைம் ஸ்பின்னிங் ஆப்ஷன் தரனால கண்டிப்பா அவரோட குரூசியலான ரோல் இந்த ஐபிஎல் பிளே பண்ணுவாரு. தோனி அவர் இந்தியா டீம்லயே அவர் அழகாக யூஸ் பண்ணிக்குவார், அவர் எப்படி இப்படி போகணும்னு சொல்லி தருவாங்க. நம்பர் ஃபைவ் வந்து கேதார் ஜாதவ். நம்பர் சிக்ஸ் டேன் பிராவோ, கண்டிப்பா ஒரு ஆல்ரவுண்டர், நல்லா ஐபிஎல்ல ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வர ஒருத்தர், அதனால கண்டிப்பா நம்பர் சிக்ஸ்ல வந்து டேன் பிராவோ. நம்பர் செவன் ரவீந்திர ஜடேஜா, அவரும் ஒரு ஆல்ரவுண்டர் தான். எத்தனை ஆல்ரவுண்டர் சிஎஸ்கே இருப்பாங்க தெரியல, கண்டிப்பா நம்பர் செவன்ல ரவீந்திர ஜடேஜா. நம்பர் எயிட்ல நான் யாருக்குன்னா மோஹித் சர்மா. நம்பர் எயிட் ஏன்னா மோஹித் சர்மா வந்து டோனி தலைமை தலைமையில் ஆடக்குள்ளதான் ரொம்ப அதிக விக்கெட்டே எடுத்தார் ஒரு சீசன்ல பாத்தீங்கன்னா தெரியும். நம்பர் எயிட் மோஹித் சர்மா. நம்பர் நைன் தீபக் சகார், நல்ல ஸ்விங் பவுலர். இனிஷியலா ஃபர்ஸ்ட் நாலு வரை அவர் கொடுத்து முடிச்சிடலாம், கண்டிப்பா அவர் ஸ்விங்கிங்ல தான் போன டைம்ல நிறைய விக்கெட் எடுத்தாரு. நம்பர் டென் வந்து டேவிட் வில்லி, அதாவது ஃபாஸ்ட் பவுலிங் ட்ராக் இருந்தால் டேவிட் வில்லி ஆடுவேன், ஸ்பின்னிங் ட்ராக் இருந்தால் இம்ரான் தாகிர். நம்பர் டென். நம்பர் லெவன் வந்து லுங்கி நிகிடி, கண்டிப்பா ஒரு அருமையான வளர்ந்துட்டு வர போவர். நம்பர் லெவன் வந்து லுங்கி நிகிடி தான் ஆடுவேன் கண்டிப்பா, இது ஒரு பெஸ்ட் லெவனா இருக்கு நம்புறோம். ஏன்னா சிஎஸ்கே வந்து ஒரு பெஸ்ட் ஐபிஎல் டீம், அதாவது டி ட்வெண்ட்டில வேர்ல்ட்ல எடுத்தீங்கன்னா டாப் த்ரீலேயே கண்டிப்பா வைக்கலாம். ஏன்னா எனக்கு டாப்லயே வைக்கலாம், அந்த அளவுக்கு வின்னிங் பர்சன்டேஜ் வச்சு சூப்பரான டி ட்வெண்ட்டி டீம்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஐபிஎல் ரெக்கார்டே எடுத்து பாருங்க, சாம்பிளுக்கு மோஸ்ட் அதாவது பிளே ஆஃப்ல அதிகமாக விளையாண்டவங்க, ஐபிஎல் அதிகமாக என்ட்ரி விளையாண்டவங்க, ஃபேர் பிளே அவார்டு, மோஸ்ட் ரன்ஸ், மோஸ்ட் கேச்சஸ் எது பார்த்தீங்கனாலும் டாப்ல இருக்கக்கூடிய டீம் வந்து தமிழ்நாடு சேர்ந்த சென்னை சூப்பர் கிங்ஸ். இப்போ நான் சொன்ன இந்த லெவன் தான் ஐ மீன் கிரவுண்டு விளையாண்ட ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஒரு டைம் சொல்றேன், ஷேன் வாட்சன், அம்பத்தி ராய்டு, சுரேஷ் ரெய்னா, தோனி, கேதார் ஜாதவ், டுவேன் பிராவோ, ரவீந்திர ஜடேஜா, லுங்கி நெகிடி, சரி ஆர்டர் மாத்திருப்பேன் தப்பாச்சுக்காதீங்க, மோஹித் சர்மா, தீபக் சகார், ஃபாஸ்ட் பவுலிங் ட்ராக்கா இருந்தா டேவிட் வில்லி, ஸ்பின்னிங் ட்ராக்கா இருந்தா இம்ரான் தாகிர். கண்டிப்பா இது சூப்பர் லெவனா பார்க்கவே நல்லா இருக்கு, நல்ல பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள இருக்குது தீபக் சகார் தவறேன்னு சொல்லலாம். பாப்போம் டிஃபெண்டிங் சாம்பியனுக்கு இன்னொரு டைம் வாழ்த்துக்கள். நம்ம நான் ஃபோர்த் டைமா ஐபிஎல் டைட்டில் அடிக்க ஏஎஸ்கே சர்வா மனசார வாழ்த்துறோம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன், நன்றி, வணக்கம்.